வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், சில மாதங்களுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ஃபேன்ஸ் மீட் நடத்தியிருந்தோம். நம்ம அலுவலகத்துக்கே 60க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்காக 3 மாசம் அந்த விகடன் இணையதளத்தில் படிக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மெயில் அனுப்பப்பட்டிருக்கு, வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, நாங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே 1 மாத சந்தா வந்து இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் வந்து மெயில் லாகின் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நிறைய பேர் மெயில் அனுப்ப மறந்துருப்பாங்க, நிறைய பேர் வெளியூர்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் விகடனிக்கு வந்து வழங்குறாங்க. அந்த 1 இயர் பேக் வந்து 1749 ரூபா மதிப்புள்ள பேக்கை வந்து 899 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் பேக் வந்து 2998 ரூபா, அதை வந்து 1799 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து லைஃப் டைம் பேக், எனக்கு பிடிச்சது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற அந்த பேக்கு தான், 19999 ரூபா, அதை 8999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 11000 ரூபா சேமிப்பு, 11000 ரூபா 2023 தொடங்குறது முன்னாடி சேமிச்சா எவ்வளவு பெரிய அமௌண்ட்டா இருக்கும் அது. நிச்சயம் வேணுங்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஃபேன்ஸ் மீட்டுக்கு நாங்கள் வரணும்னு மெயில் அனுப்புன வந்து கலந்துக்கிட்ட எல்லோருக்கும் ஐபிஎஸ் டீம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை நானும் வரணும் வந்து இங்க தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஷோக்குல போயிடலாமா? கோவை மாவட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்துக்கிட்டு அந்த காது கேட்கும் மிஷின் ஒரு 95 பேர் கொடுத்தாரு. அவர் மேடையில் பேசுகிறப்ப அதோடைய விலை 10000 ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னாரு. ஆனால் நம்ம நிருபர் குருபிரசாத் வந்து கிராஸ் ரிவியேஷன் பண்ணுறப்ப வெறும் 345 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட இணையதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தோம். நம்ம ஷோலி வந்து பேசியிருந்தோம் நேற்று நைட்டு நைட்டு. அண்ணாமலை வந்து ட்விட் பண்ணியிருக்காரு, ஒரு லாங் த்ரெட்லாம் போட்டு பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரிமா சங்கத்தோட இணைஞ்சுதான் அதை நாங்கள் கொடுத்தோம், அவங்க எங்கிட்ட சொன்னாங்க 10000 ரூபான்னு சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து சொன்னோம். ஆனால் ஜூவி செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு அது வந்து 350 ரூபான்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால பிஜேபி சார்பாக ஒரு 100 பேருக்கு அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ளார அங்க 10000 ரூபா மதிப்பு கொண்ட அந்த காது கேட்கும் மிஷின் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கொடுப்பாங்களா இல்ல அதுக்கு வேற ஒரு ஆள் ஸ்பான்சர் தேடுவாங்களா என்னன்னா, இப்ப 100 பேரையுமே கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாது. கரெக்டா 72 மணி நேரம் காலக்கெடுக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் நம்பிடுவேனா? நம்பிட்டு வந்து பேசிடுவோமா? இல்லை நான் சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம? கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். இப்ப இது வந்து ஒன்றும் மறைமுக தகவலும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த டப்பிலே எழுதியிருக்கு எவ்வளவு விலை அப்படிங்கிறது. 20000 புக்கு படிச்ச அண்ணாமலை அந்த வரிசை அடிக்க வச்சிருந்தாங்கல்ல 100 காது கேட்கும் மிஷின், அதை விலையெடுத்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு விலை அப்படிங்கிறது. இது செய்தி வெளியிருந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும், உண்மை தெரிய வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னன்னா, ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி 72 மணி நேரத்துக்குள்ளார அந்த 100 பேருக்கும் ரொம்ப தரமான அந்த காதுக்கு மிஷின் கொடுக்கப்பட்டா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். இன்னொன்னு என்னன்னா, மேட் இன் சைனாங்கிறதையும் பார்க்காம விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை பேசுறது ஃபுல்லா சைனாக்கு எதிராக, மேல இருந்து கீழே வரைக்கும் வாங்க ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா சைனா கிட்ட இருந்துதான். என்ன பெரிய பிரான்ஸ்ல இருந்து வாட்ச் வாங்குவாரு, எதுவுமே மேட் இன் இந்தியா இல்ல ஆக மொத்தத்துல. அதான் செந்தில் பாலாஜி நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, வரிசையா அவர் சொன்ன பொய்யில ஆரம்பிச்ச அந்த சத்ரபதி சிவாஜி 1967 சென்னைக்கு வந்தாருன்னு சொன்னார்ல, அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த 2 லட்சம் வழக்குகள், 20000 புத்தகங்கள் படிச்சது, அந்த டைட்டானிக் டிராமான்னு சொல்லிட்டு அந்த இதுல போனார்ல, கணுக்கால் அளவு தண்ணி இருக்கு இதுல போட்ல போனது, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மிஷின் விலை வரையும் போட்டு காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு, ஹேஷ்டாக் எல்லாம் போட்டிருந்தாரு. அதை நேற்று வந்து உடன்பிறப்புகள்லாம் காதுகள் பாவம் இல்லையா கொஞ்சம் பார்த்து போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க, ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கவனம் வந்து தேவை, இப்ப எல்லாம் எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்காங்க. பொங்கல் தொகுப்பு எப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கேள்வி இருந்தது. நேற்று அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க, மொத்தம் 2 கோடியே 19 குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை 1000 ரூபா பணம் கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து 3000 ரூபா கொடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்ப 5000 ரூபா பணம் கொடுக்கணும் சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப ஸ்டாலின் அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 1000 ரூபா தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இலங்கையில் அந்த மறுவாழ்வு முகாமில் இருக்கவங்களும் கொடுக்கப்படுங்கிறத தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால 2356 கோடி செலவினமாகும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்றாங்க. ஆனா கரும்பு கொடுக்காதனால கரும்பு விவசாயிகள்லாம் வந்து போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆமா, நாங்க அரசாங்கம் வாங்கிக்கும் அப்படின்னு நிறைய வந்து விளைவிச்சிருந்தோம், ஆனா இப்ப எங்களுக்கு அது நஷ்டமா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா, பொங்கல் கூடவா நமக்கு இலவசம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இது தேசிய இனத்துக்கே அவமானம் அப்படின்னு தான் நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய அவமானம், நமக்கு இருக்கிறது ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை தான், அதையும் அரசாங்கத்தை கையேந்தணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் லாஜிக் இருந்தா கூட நிறைய ஏழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க,
அவங்களுக்கு அந்த ஒரு கிலோ சக்கரை 1000 ரூபா பணங்கள்லாம் நிச்சயம் உதவியா இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, போன வருடம் 21 தொகுப்புகள் கொடுத்தாங்க பொங்கல் பரிசுன்னு சொல்லி. அது வந்து வெள்ளம் உருகி போச்சு, நிறைய கலப்பிட பொருட்கள்லாம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள். அதனால கரும்பு கொடுக்கல, அந்த பரிசு பொருட்களும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அது எங்க திரும்ப போவோம் 2-3 நாட்கள்ல? ஆமா, அங்க பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடைகளுக்கான போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பாத்துக்கணும் அரசாங்கம் தான், இந்த சீட் கொடுத்து இந்த சீட் வாங்குறதுல இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, பாவம் ஏழை மக்கள். ஆமா, அதே மாதிரி எடப்பாடி வந்து ஒன்னு பேசியிருக்காரு பாத்தீங்களா, என்னோட திட்டங்களுக்கு தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பெயிண்ட் அடிச்சு புது திட்டம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்ம ஸ்கூல்னு தங்கிலீஷ்ல பேர் வச்சு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது வந்து செங்கோட்டையன் வந்து என்னோட ஆட்சி காலத்திலே அறிமுகப்படுத்தினாரு, அதான் இவங்க வந்து வேற பேர் வச்சு மாத்தி நிதி நிறுவனங்கள்ட்ட பணம் வாங்குறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு 8ஆம் வகுப்பு மந்திரி. ஆமா, அவரு செங்கோட்டையன் இந்த என்ன சொல்லியிருக்காரு, இந்த இதுக்கு வந்து ஒரு விழா வேற எடுத்து 3 கோடியை வந்து வீணடிச்சிருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருக்காரு. திட்டம் தொடங்கி வைக்கிறதுக்கே 3 கோடி செலவாச்சுன்னு சொல்றாங்க. 3 கோடியில எவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கலாம் பள்ளிகள்ல, பள்ளிகள்லயே பண்ணிருக்கலாம் அந்த காசை வச்சு. ஆமா, எதிர்கட்சியதான் குற்றம் சாட்டுறாங்க, ஜெயக்குமார் போன்ற ஆட்கள் எல்லாமே இவங்க விழா நாயகர்கள், எதையாவது ஒண்ணு சொல்லி விழா நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சசிகலா இன்னைக்கு திடீர்னு என்ட்ரி ஆயிருக்காங்க, அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் எல்லா அரசியல் கட்சிகளும் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பங்குக்கு வந்து கீழ்ப்பாக்கத்துல கிறிஸ்துமஸ் விழா வந்து கொண்டாடி இருக்காங்க. அதற்கு பிறகு பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பெண் சிங்கங்கள் அப்படின்ட்டு அவங்க அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. சிங்கங்களா, யாரு அவங்க தவிர பக்கத்துல நின்னவங்களாம் சேர்த்து சொல்லிருக்காங்களா? சொல்றாங்க சிங்க பெண்ணே, அந்த பாட்டெல்லாம் கேட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் மூடு வாரிசு மூடு தானே இப்ப எல்லாருமே இருக்காங்க சோசியல் மீடியா பத்திரிகை எல்லாமே. அதனால என்னன்னு தெரியல, சிங்க பெண்கள் நாங்கன்னு சொன்னவங்க, கருணாநிதி எங்கள் கொடுத்த தொந்தரவுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, நாங்கெல்லாம் எதிர்த்து நின்னோம், மக்கள் வந்து மக்கள் மனசு வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் எங்க மனசு வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா மர்மம் மரணம் தொடர்பாக கேள்விப்பட்டுச்சு. ஏங்க, வெளிநாடுகளுக்கு நாங்க ஏன் அனுப்ப மாட்டோம்? நாங்க சொன்னோம், வெளிநாட்டிலிருந்து மருத்துவர்கள் சொன்னாங்க, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க, தனியார் மருத்துவமனையில இருந்த மருத்துவர்களும் சொன்னாங்க. அப்படின்னா அம்மா தான் அதுக்கான முடிவு எடுக்கணும், அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் எங்களுக்கு இருக்கா? எய்ம்ஸ் மருத்துவரை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜி ஒரு கேள்வி வர போட்டாங்க சசிகலாங்க சுவாமி நம்பி. அதற்கு பிறகுதான் ஒரு இது, ஏன்னா ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருக்கப்ப டிவி எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. 19ஆம் தேதி December 19 டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முன்னேற்பாடு நடந்துச்சு. அங்க இருந்த நர்ஸுகளுக்கு எல்லாமே நம்ம ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜுவல்லரி ஓனர் எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்க பாத்துக்கோங்களா. அருமசாமி ஆணைய விசாரணை முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக என்னென்னமோ அவுத்து விடுறாங்க போல. அதான் என்ன சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்தாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுதான் ஹைலைட். இதுல 19ஆம் தேதி நல்ல நாள் பார்த்து நாங்க டிஸ்சார்ஜுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம், December 15ஆம் தேதியே அங்க இருந்த நர்ஸுகளுக்கு டாக்டருக்கு எல்லாமே பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, அதனால ஜுவல்லரி கடையெல்லாம் கூப்பிட்டு அந்த தோடு ஸ்டண்ட் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம், 15ஆம் தேதி டெலிவரி கொடுத்துடணும்ல கேட்டிருக்காங்களாம், உடம்பு சரியில்லைன்னு அங்க போயிருக்காங்க. அங்க வந்து நகைக்கடை ஆட்களை கூப்பிட்டு இவங்க பார்த்தாங்க, இதை நம்ம நம்பணும் சொல்றாங்களே பாத்தீங்களா. இதுக்கு வந்து ஆல்ரெடி பாலு ஜுவல்லர்ஸ் ஒருத்தர் எல்லாம் ஞாபகம் வருது, என்னென்னமோ ஞாபகம் வருது. ஆமா, இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் முடிவு பண்ணவே இல்லைங்க, அம்மா தான் வந்து வெளிநாடு சிகிச்சை வேணாம்னு சொன்னாங்க, ஏன்னா சென்னையே ஒரு மெடிக்கல் ஹப்பா இருக்குங்கிறப்ப இங்க இருக்கணும் அவமானப்படுத்தமா ஆயிரும்னு சொல்லிட்டு அம்மா எடுத்த முடிவு தான் அது அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கான்னு உருகுனாங்கல்ல, இங்க ஓரளவு பாக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு இவங்க தானே சொல்லி கூப்பிட்டு போயிருக்கோம். அக்கா இட்லி சாப்பிட்டீங்களாக்கா, சட்னி சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி அக்கா நான் சிங்கப்பூர் கூட்டிட்டு போட்டுமாக்கா இல்ல அமெரிக்கா கூட்டிட்டு போட்டுமா கேட்டுக்கலாம்ல சசிகலா. ஆமா, கேட்டிருந்தா ஓரளவு அவங்க இருந்திருக்கான வாய்ப்பு கூட இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி அமைச்சர் கீதா ஜீவனுக்கும் சசிகலா புஷ்பாக்கும் வந்து அந்த வார்த்தை போர் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்ல. பாஜகவை சேர்ந்த சசிகலா புஷ்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமைச்சர் கீதா ஜீவன் வந்து காலை வெட்டுவோம் நாக்க வெட்டுவோங்கிற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல, அதனால அவங்களோட வீடை வந்து தூத்துக்குடியில இருக்க வீடை வந்து கல்வீச்சு நடந்திருக்கு, வீட்டுல கார் எல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. ஆனா பூட்டின வீட்டுலதான் போய் உடைச்சிருக்காங்க, அதனால பிஜேபிக்காரங்கலாம் பூட்டின வீட்டுலதான் அவங்க தைரியத்தை காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபியை சேர்ந்தவங்கலாம் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி காவல் நிலையத்துல. அந்த வழக்குல வந்து 3 திமுக கவுன்சிலர் உட்பட 19 பேர் மேல வந்து காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்கு. 1 திமுக கவுன்சிலர் வந்து கைதும் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. சசிகலா புஷ்பா மேலையும் வழக்கு இருக்கு, ஏன்னா அவங்க அமைச்சரை மிரட்டுற துணியில பேசினாங்கல்ல. ஆமா, மனித சொன்னோம்ல, மேடையில் ஏறி அண்ணாமலையை பத்தி பேசினா உங்களுக்கு வெளியே வர கால் இருக்காது நாக்கு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அது நம்மளும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா,
ராஜா கைய வச்சா அது ராங்கா போயிடுச்சே. எந்த ராஜா அது? ஆ ராசா. நிறைய பேர் இருக்கனால குழம்புதான் இல்லையா. ஆ ராசா வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப அமலாக்கத்துறை வந்து 55 கோடி சொத்துக்கள் அவருடைய பினாமி சொத்துக்கள் வந்து முடக்கியிருக்காங்க. அவர் வந்து 2004 2007 வரைக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ குருகிராமில் இருக்கிற மிகப்பெரிய ரியல் எஸ்டேட், இந்தியாவில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி வந்து கொடுத்துருக்காரு. அதற்காக ஒரு பெரிய பணம் கைமாறினதா சொல்கிறாங்க. அந்த பணத்தை ஆராசா வந்து பினாமி பேரில் கோவை மாவட்டத்தில் 45 ஏக்கர் வாங்கி வந்து போட்டிருந்தாராம். இப்போ பிஎம்எல்ஏ சட்டவிரோத அந்த பண பரிவர்த்தனை தடை சட்டம் மூலமாக அவருடைய 55 கோடி சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையை அறிவிச்சிருக்காங்க. பண்ணாமலை எடுத்து போட்டு சொல்றாரு, ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, டெய்லி இப்படி அறிவிப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். டிஎம்கே சொத்துக்கள் முடக்கப்பட்டது, டிஎம்கே பினாமி சொத்துக்கள் முடக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இவர் தான் இப்ப லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு அங்கிருந்து. ஆனா அண்ணாமலை கொடுத்தா யார் கொடுத்தா என்ன? யார் வந்து சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கி வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயம் பறிமுதல் பண்ணணும். அப்பதான் அடுத்து வந்து இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும். 55 கோடிங்கிறது சும்மாவா? எவ்வளவு பெரிய அமௌண்ட் அது? 45 ஏக்கர் கோயம்புத்தூர்ல யோசிச்சு போறேன். இந்த காலகட்டத்துல 2007 காலகட்டத்துல 30 டிஎம்கே எப்படி வக்காலத்துவாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? நாங்க நேர்மையானவர்கள், இல்ல லஞ்சம் வாங்காதவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஏதாவது மேடையில டிஎம்கே ஆட்கள் நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம், நேர்மையான ஆட்சி செய்வோம்னு சொல்லிருக்காங்களா எங்கேயாவது? சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி இருக்க விஷயத்த கண்டிப்பா முடக்கணும். அப்படியே உதயநிதி பக்கம் வருவோம். உதயநிதி நேற்று ஒரு கிறிஸ்மஸ் விழால வந்து கலந்துகிட்டு பேசியிருந்தாரு. அங்க வந்து திடீர் பாசம் சில பேர் வந்து நம்ம கழகத்துக்கு மேல வந்திருக்கு, எப்படி திமுக வந்து உதயநிதி அமைச்சராக்கலாம்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, உங்க பாசத்துக்கெல்லாம் நன்றி அப்படின்னு வந்து ஒரு நக்கலா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் கிறிஸ்தவன் தான், இதை நான் சொல்லும் போது சில பேருக்குலாம் எரியும், நான் வந்து டான் பாஸ்கா ஸ்கூல்ல தான் படித்தேன், என் மனைவி வந்து கிறிஸ்தவர் தான், அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இது நேத்து வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாத்தீங்களா? ஆமா, அவர் வந்து எம்டிக்கு ஒரு புது விளக்கம்லாம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கட்சி வந்து 2, 3, 4 பிரிஞ்சு கிடக்கு, அது கட்சியா கம்பெனியான அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கு. அது கட்சியா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, அதுக்கு எம்டி வந்து எங்க தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்டினா மேனேஜிங் டைரக்டர் இல்லையா, மோர் டேஞ்சரஸ் மேனா. எம்டி எம் தானே வரணும், எம்டி மட்டும் சொல்லியிருக்காரு, அதோட மேனை சேர்த்துக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு அவரு. ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா, ஓபிஎஸ் ஏக்கிறது திமுக திமுக நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்ப அவரே ஒத்துக்கிட்டாங்க, எம்டின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. எம்டினா மேனேஜிங் டைரக்டர் தான் நமக்கு தெரியும், இப்ப வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் மேனா. பாரத் ஜோலா யாத்திரை ராகுல் காந்தி 100 நாட்களுக்கு மேல வெற்றிகரமாக அந்த நடைபயணம் வந்து போய்கிட்டு இருக்காரு. 3000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, மான்சுக் மாண்டியா மத்திய அமைச்சர் சைட்லேருந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, அந்த கோவிட் தொற்றுனால அந்த நெறிமுறைகள்லாம் அந்த யாத்திரையில நீங்க ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லாடி கைவிட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது காங்கிரஸ் தரப்புல இருந்து இவங்களுக்கு பொறாம நிறைய கூட்டம் கூட்டத்தை பார்த்துட்டு, ஐயோ இப்போ 2024 ஆட்சி பரிபரி போல இருக்கேன்னு சொல்லிட்டு செக் வைக்கிறதா அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் என்ன சொல்றாருன்னா, எந்த காரணத்துக்காகவோ அந்த நடைப்பயணம் அந்த யாத்திரை நிறுத்தப்பட மாட்டாது, அந்த நெறிமுறையோடையாவது நாங்க யாத்திரையை முடிச்சுதான் தீரும் அப்படிங்கிறாங்க. ஆமா, பிப்ரவரி முதல் வாரம் தான் முடியும்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து அங்க கனிமொழி போய் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க, நாளைக்கு வந்து கமல் கலந்துகிறதா இருக்குது டெல்லியில. ஆமா, இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்களா இல்லையா, கன்னியாகுமரியில MK Stalin தான் குடியசிச்சு அந்த யாத்திரையை தொடங்கி வச்சாரு. அப்ப கனிமொழி போகவே கிடையாது, அழைப்பதில் இல்லையா, இல்ல அவங்க போகலையா, இல்ல ஸ்டாலின் விரும்பலையா? தூத்துக்குடியில நடந்திருந்தா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி நம்ம பக்கம் எதுலயும் வரலையேன்ட்டு போல என்னன்னு தெரியல. அவங்க இன்னைக்கு கனிமொழி கலந்துகிட்டாங்க. இதெல்லாம் தான் பிஜேபியில இருந்து டிஎம்கேக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. காங்கிரஸ் பத்தி பேசும்போது சோனியா காந்திக்கு வந்து துணை ஜனாதிபதி வந்து கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த கொலீஜியம் முறை வந்து இருக்கக்கூடாது உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாருல, அது கூட சொல்லியிருக்காரு விழாவில். ஆமா, அவர் டெய்லி இதான் சொல்லிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து வந்து என்ன சொல்லிருக்காங்க சோனியா காந்தி தரப்பு, சோனியா காந்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து சட்டப்பூர்வமற்றதா வந்து அந்த நீதித்துறையை மாத்தணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் வந்து மத்திய பாஜக அரசோட ஒரு இதுவா இருக்கு, கொள்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கு வந்து துணை ஜனாதிபதி வந்து கடும் கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிருக்காரு. இது ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறாங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரது நாடாளுமன்றத்தை ஆரம்பிக்கிறப்பவே கொலிஜியெல்லாம் வேணும்னு ஆரம்பிச்சாரு அவருடைய ஸ்பீச்சுக்கு. அப்ப அதுக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கல சோனியா காந்தியுடைய ஸ்பீச். எல்லாருமே கொலிஜியம் வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க.
நாங்க நினைக்கிறவங்க வர முடியலையா, அவங்க அவங்களே போட்டுக்கிறாங்க, அப்புறம் நிறைய கேஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க, பதட்டமாவதா இல்லையா? அதனாலதான் பிஜேபில இருந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கொலீஜிய முறை வேணாம் வேணாம் வேணான்ட்டு. பிரதமருக்கு நிகரா இருக்கிற தேர்தல் ஆணையரை நாங்க எப்படி கொண்டு வந்தோம் ஒரே நாள்ல? அதே மாதிரி ஒரே நாள் எங்களுக்கு பிடிச்சவங்க கொண்டு வருவோம், கொலீஜி தேர வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்றாங்களா இல்லையா எங்களே? அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆமா, ஆனா அந்த கொரோனா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மோடி தலைமையில ஒரு உயர்மட்ட குழு ஆலோசனை பண்ணாங்க. மோடி பல்வேறு விஷயங்களை நாட்டு மக்கள் வந்து சொல்லியிருக்காரு, நிச்சயம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். கூட்டமா இருக்கிற பகுதிகளுக்கு நிச்சயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு நீங்க வந்து போங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து தயாரான நிலையில இருங்க, வென்டிலேட்டர் ஆக்சிஜன் போன்ற எல்லாமே தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச் அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அந்த கொரோனா தடுப்பூசி தடுப்பு மருந்து இருக்குல்ல, மூக்கு வழியா செலுத்துற தடுப்பு மருந்துக்கு வந்து மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இனிமே வந்து தனியார் மருத்துவமனையில முதற்கட்டமா பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு மூன்றாவது டோஸ் யார் யாரெல்லாம் போடலையோ சீக்கிரம் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு பெரிய கேம்பெயினும் பண்ற மாதிரி திட்டம் இருக்கு மத்திய அரசு கிட்ட. மூக்குல இருக்குல்ல, மூக்குலயேதான் போதுங்க கொரோனா, மூக்குலயே போறோம் போறா அப்படிங்கிற மாதிரி போற இடத்துல போட்டு தடுத்துறோம் பாருங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாடு அரசும் ரொம்ப சுதாரிப்பா தான் இருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சூரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமா சைனா ஜப்பான் தென்கொரியா அங்கிருந்து வர நபர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. நாளில இருந்து நடைமுறைப்படுத்த போறாங்களாம். ஆமா, அந்த கொரோனா டெஸ்டிங்கையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள்லயும் இறங்க சொல்லியிருக்காங்க மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்திலயுமே சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ஒமைக்ரான்ங்கிறது இந்தியாவில போன வருடமே, ஐ மீன் இந்த வருடம் தொடக்கத்திலேயே வந்துட்டு போயிடுச்சு, அதனால இம்யூனிட்டி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இந்த சைனால இப்போதான் ஒமிக்ரானே வருது, நமக்கு வந்துட்டு போயிடுச்சு, அதனால பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும். த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் எவ்ரி ட்ரிப், டிஸ்கசிங், பிளானிங், கேன்சலிங். பாஸ் எதிர்காலத்துல பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போன்ல சார்ஜ் ஃபுல் ஆயிடும். செல்ஃப் டாக். ஆர்எஸ்எஸ் பாஜக தியாகத்தால் எழுந்து நிற்கிறது இந்தியா. வாணி சீனிவாசன், என்ன தியாகம்? சுதந்திரம் கிடைச்ச 50 வருஷம் ஆட்சிக்கு வராம இருந்தோம்ல, அதை விட வேற என்ன பெரிய தியாகம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. புதிய உருமாற்றம் பெரும் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு மறு வச்சுட்டு வருதான் அது. ஆமா, தமிழ் படத்துல. இன்னைக்கு விருது யாருக்கு நான் கொடுக்கலாம்? ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இன்னைக்கு என்ன, சசிகலா புஷ்பா இவங்க சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, சசிகலா வந்து வெளியே வந்து பேட்டி வேற கொடுத்துருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தவருடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறையினால. அதை வந்து 1 லட்சம் 2 லட்சம் 55 கோடி பினாமி சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இப்ப பிஜேபி தந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் சட்ட விரோதமா வாங்கினீங்களோ எல்லா சொத்துக்கும் முடக்கப்படுவோம் தான் சொல்லிட்டுருக்காங்கல்ல. அதனால ஸ்டாலினுடைய மைண்ட் வாய்ஸ் இப்ப என்ன இருக்கணும்னா, சூதானமா இருக்கணும், சூதானமா இருக்கணும் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க, அலர்ட் ஆயிக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்து யார் இதெல்லாம் அவர்தான் கண்டிக்கணும்ப்பா, இப்பெல்லாம் வாங்காதீங்கப்பா அப்படின்ட்டு கண்டிப்பாரு. அவரு கண்டிக்கணும், ஆனா அவர் வார்னிங் தான் கொடுத்துட்டு இருக்காரு. வார்னிங் கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாருன்னா, எல்லா பக்கமும் கேமரா இருக்கு, ஜாக்கிரதை, அலர்ட்டா இருந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்றாரு. பண்ணாதே இல்ல சொல்லணும் அவரு. கேமரா இருக்கு, புடிச்சு போட்டுருவாங்க. சரி ஓகே, அதனால வந்து சூதானமா இருக்கணும் விருது வந்து ஸ்டாலின் கொடுத்துடலாம். சூதானமா இருக்கணும், அதேதான் ஓகே. சிறப்பு அவரோட கட்சிக்காரங்களுக்கு சொல்றாங்கப்பா, சுதானமா இருக்கணும் நம்ம, இல்லாடி பிரச்சனை மாட்டிப்போம் அப்படின்னு. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு, புரிஞ்சு. அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்ல வேற மாத்திட்டுமா? இல்ல இல்ல, இதே இருக்கட்டும். சிறப்பு, நன்றி, வணக்கம். நன்றி.